ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஆர்ஜே சங்கீதாஸ் ப்ளாக். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான, ஒரு கலர்ஃபுல்லான ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ், டொமேட்டோ சட்னி. இது ஒரு வேகான் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ்வோ கடாயோ யூஸ் பண்ண போறதே கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் பண்ண போறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல தக்காளி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பூண்டு, அவ்வளோதாங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருளே, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் வச்சுட்டு நம்ம இந்த சட்னி பண்ண போறோம். என்னடா ரொம்ப இன்கிரீடியன்ஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ரியலி ரியலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரில் செம அட்டகாசமாக இருக்கும். தோசை இட்லிக்குன்னு பார்க்கும்போது செம்மையாக போகும். இதுக்கு தேவையான ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, கார்லிக் ஒரு 6 பவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் வந்து அக்கார்டிங் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் தாங்க எடுத்துக்கணும். ரொம்ப காரமாக தேவைப்படுறவங்க காரமாக எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த சட்னி ஓவருங்க. எஸ், ரொம்ப சிம்பிளாக ஒரு டெம்பரிங். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிடணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 மினிட்ல இந்த சட்னி ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டியாகவும், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபியும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.